இருக்கு. என்னவோ தனோ இங்க வந்து வந்து பொட்டு வச்சு பூ போட்டு அவரையே வெறிக்க வெறிக்க பார்த்து நின்றா பயத்தரிசல் தீந்துருமா? என்னவோ கனவாடியில கவுத்துற போற நிமித்துற போறன்னு வீராப்பு பேசின என்ன எல்லாம் வாய் ஜாலம் தானா? ஆமா, இந்த ருக்கோட கணக்கு தப்பாது. ஆனா அவர் கணக்கு எல்லாம் சரியா தானே இருக்கு. நினைச்சது நினைச்சபடி நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பட்டணத்தை காரணம் காட்டி குரலையும் உண்டாக்க போறேன்னு சொன்ன கடைசியில ஊசி பட்டாது மாதிரி பிசுன்னு போயிடுச்சு. யானைக்கும் அடி சறுக்கும் மாமா. சறுக்குங்கிறதுக்காக யானை நடக்காம இருக்கிறது இல்ல. அடுத்து நான் வைக்க போற குறியில அந்த குடும்பத்தோட முதல் செதறல் ஆரம்பமா. துவார பாலகர் மாதிரி ரெட்ட குழந்தை பிறந்து அந்த வீடு குதூகூலமா இருக்கு. உன்னோட எந்த முயற்சியும் தோல்வியாத்தான் இருக்கும். குழந்தை பிறந்ததுல குதூகலம் உண்டானது வாஸ்துவம் தான். ஆனா அந்த குதூகலத்துக்கு பின்னால கனபாடிகள் மனசுல ஒரு கலவரம் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சுட்டேன். அவர் மன குமைச்சல நான் புகச்சலாக்குவேன். அந்த புகைய ஊதி நெருப்பாக்குவேன். அந்த நெருப்பால கனபாடிகள் குடும்பத்தையே பொசுக்குவேன். இது எங்க அப்பா மேல சத்தியம். அம்புஜம், தூண்டுக்குள்ள என்ன எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க? அதான் குழந்தைகள் ரெண்டு பேரும் நல்லா தூங்குறாள். சாலாட்சி பாட்டிய சாராட்சி பார்த்தேன். குழந்தைகள் ரெண்டு பேரும் எப்படி இருக்குன்னு கேட்டா ஓயாம ஆயிடுதுகள்னு சொன்னேன். அதான் 40 நாள் ஆயிட்டு தீட்டு கழிஞ்சு போச்சே. அரணா கயிறை வாங்கி இடுப்புல கட்டு, இல்லைன்னா பிள்ளையார் பயமுறுத்தும் விசி விசி அழுன்னு சொன்னான். இந்தா இத நாளைக்கு அத்தால ரெண்டு பேரும் கட்டி விடு. தூங்குற குழந்தைய உத்து உத்து பார்க்காத, திருஷ்டி படும். உத்து பார்க்கல, கவலையில பாக்குறேன். இல்லண்ணா, இவன் மட்டும் அளவுக்கு அதிகமா பால் குடிக்கிறான். இறஞ்சி பேசாத, யார் கண்ணாவது பற்ற போறது? இத கொண்டு போய் அம்பிவி. அவன் என்ன கொண்டிருக்காண்டி? நானும் சிவராமனும் குழந்தையா இருக்கச்ச பழைய வெப்ப செஞ்சு தட்டுல வைப்பா அம்மா. அவன் சாப்பிட்டு வச்சு நானே சாப்பிட்டுருவானா? அம்மா என்ன சந்தான ராமன் கூடுமாட்டா, சாப்பாட்டு ராமன் தான் கூடுவா. போக்கிட்டு போயில, எல்லாரும் பந்திக்கு முந்திக்கோன்னு சொல்லுவா, நீ பாலுக்கே முந்திக்கிறியா? அம்புஜம் நீ வேணா போற, இவன் இப்பவே படு சுட்டியா இருக்கான், பிற்காலத்தை ரொம்ப புத்திசாலியா வரப்போறான். என்ன குழந்தைய நினைச்சு ஆனந்த கண்ணீர் போடுறியா? இல்லண்ணா, அடி வைத்த என்னமோ பண்ணுறது. அளவுக்கு அதிகமா பால் குடிக்கிறான். அழுறது கூட வினோதமா இருக்கு. அவனோட வளர்ச்சி கை கால சேர்ந்து எல்லாமே விசித்திரமா தோணுறது. உனக்கு பிரமை, எதை அதையும் அனாவசியமா கற்பனை பண்ணிட்டு கவலைப்படுற. இல்ல இல்ல, ரெண்டு பேர்ல ஒருத்தனுக்கு மட்டும் சாதாரணமா சகஜமா எல்லா குழந்தைகளும் போல உடம்பு உரிந்து வருது. இவனுக்கு மட்டும் கொஞ்சம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லடி. இவனாக இப்படி அவனாக அப்படி, இதுக்கு போய் கவலைப்படுறிய? பாரு 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 பாரு, அசைஞ்சு கொடுத்து அம்மா அப்பா பேசுறத கேட்டு இருக்கான் பாரு. முதல்ல அசைவான், அதுக்கப்புறம் ஊரே கெடுக்கெடுத்து போற மாதிரி வீல் 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 வீல்னு கதறுவான். குழந்தைன்னா அவத்தான் அழும் கதறும். மூணு விஷயத்துக்கு அழுமா அவையும் சொல்லிட்டு இருந்தா. அது எனக்கும் தெரியும், பசி வலி இம்சை இப்படி மூணு விஷயத்துக்கு அழும். ஆனா இவன் எதுக்கு அழறான்? பசி தாண்டி அவனுக்கு பால் போடல. அவையத்தை கேளு, அதான் கொட்டு நிறைய பசுமாடு இருக்கணும். வேற வேணையே வேண்டாம். அவளை கேட்டா ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலியாக்கி ஊரை கூட்டி குழந்தைக்கு கோளாறுன்னு முடிவே கட்டிடுவான். அசத்து மாதிரி பேசாத, குழந்தைக்கு எந்த குறையும் இல்ல. ராமரோட அனுகிரகத்தால ஜனனமானவா.
நவக்குச்சா மாதிரி இந்த ஊரையே ஆள போறா. கடபாடிகள் பேரன்னா தெய்வாம்சமா இருக்கும். அம்புஜம், நீ பச்சை உடம்புக்காரி, மனசை போட்டு சங்கடப்படுத்த கூடாது, சந்தோஷமா இருக்கணும். போய் படுத்துக்கோ. போ ஏதோ ஒரு பொண்ணு வந்து நிக்குதுடா மச்சான், உண்மையா சொல்லுடா, இது ஏதாவது அடுத்த கேஸா? என்ன நம்புடா. சரி, பிரச்சனைய ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கலாம், வா. யார் வேணும்? சூர்யா. மிஸ்டர் சூர்யா இல்ல? சூர்யா வரதுக்கு நைட் ஆகும். ஆமா, நீங்க யாரு? உங்கள யாருடா காயத்ரிக்கு இமெயில் எஸ்எம்எஸ் எல்லாம் அனுப்பினவ? நீயாடா? நான் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காயத்ரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேனே. போலீஸ் கூட விட்டுட்டாங்க. இன்னும் என்ன? போலீஸ் விட்டுட்டா உன் பொறுக்கி தானே ரைட் ஆயிடுமா? ஏன் நான் உன்னை தட்டி கேட்க கூடாதா? மேடம், முடிஞ்சு போன பிரச்சனையை மறுபடியும் இஷ்யூ ஆக்காதீங்க. வேணா இவன் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். நான் அது சூர்யான்னு நினைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் சட்டையை பிடிச்சி உலுக்கி ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். அது காரணம் நீதான். அந்த பிரியா நீங்க தானா? சூர்யா பார்த்து சாரி சொல்லி போனா இருந்தீங்களா? உனக்கு சூர்யாவை பார்க்கணும்னு மனசில் தோணுச்சு இல்லையா? போய் பாரு. அவங்ககிட்ட என்னென்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. சூர்யா வந்தா நீங்க வந்துட்டு போனதா சொல்றோம், நீங்க கிளம்பலாம். கவி பாரதி, சுவாமி விவேகானந்தா, ரவீந்திரநாத் டெகோர், எல்லாருமே கிரேட் திங்கர்ஸ், தீவிர சிந்தனையாளர்கள். என்ன சூர்யாவோட ரைட்டிங் டேபிள்? நல்ல எழுத்தாளர், இலக்கிய சிந்தனை அவார்டு வாங்கினவர். சூர்யா கிட்ட சாரி கேட்க வந்தீங்களா இல்ல பேட்டி எடுக்க வந்தீங்களா? பேட்டி எடுக்க நான் ஜர்னலிஸ்டும் இல்ல, மன்னிப்பு கேட்கணும்னாலும் சூர்யா இப்போ இங்க இல்ல. பட் இப்படிப்பட்ட கிரேட் ரைட்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த இடத்த பார்த்தா இங்கெல்லாம் பேச்சுலர்ஸ்னு தெரியுது. அப்போ சூர்யாவோட பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க இங்க எல்லாருமே வெளியூர்ல தான் இருக்கணும்ல? என்ன, ஏன் இந்த சைலண்ட் ரியாக்ஷன்? பதில் சொல்லக்கூடாதா இல்ல சொல்ல முடியாதா? ரெண்டும் இல்ல, நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம் தான் பேரு. ஆனா அவன் எங்களுக்கே ஒரு புரியாத புதிர். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் கிளியர் கட்டா சொல்லிடுறேன், அவர் எக்ஸென்ட்ரிக். நல்லவேளை சூர்யா இல்லாத சமயமா பார்த்து நீங்க வந்தீங்க. பொதுவா பெண்கள்னாலே அவனுக்கு ஒரு ரிசர்வேஷன் உண்டு, ஜாஸ்தி இன்ட்ராக்ட் பண்ணிக்க மாட்டான். சோ அவன் வரத்துக்குள்ள நான் கிளம்பணும் அதானே? வெல், அட்லீஸ்ட் நான் வந்த என்ன சூர்யாட்ட சொல்லிடுங்க.
நீங்க சொல்ல மாட்டேங்க, நானே போன் பண்ணி பேசிக்கிறேன். சும்மா கோபப்படுற மாதிரி ஏன் நடிக்கிற? கம் அவுட் ஆஃப் இட். சாகர் இருக்காரா இல்லையா? சாகர் எங்க போறான்? இங்கதான் இருக்கான், ஆரோக்கியமா திடகாத்திரமா. ஆனா ஒரு 6 மாசம் வாழ போற என்கிட்ட இவ்வளவு கோபப்படுறியே, இது நியாயமா? நான் சாகரை பார்க்க வந்திருக்கேன். சாகர், உன்னை பார்க்க உன் ஃப்ரெண்டு பிரியா வந்திருக்கா. இதோ வரேன். பிரியா, ஒரு விதத்துல பார்த்தா உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா நீ கோவப்படுறியன்றதுக்காக பதிலுக்கு நானும் கோவப்பட போறது இல்லை. நீ என்கிட்ட பேசணும்னு உன்னை கம்பல் பண்ண போறதும் இல்லை. வரேன். ஹலோ, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். பிரியா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீ சாகர்கிட்ட என்ன பத்தி என்ன வேணா பேசு, திட்டு, கம்ப்ளைண்ட் பண்ணு. ஆனா என் டெத்த பத்தி மட்டும் அவன்கிட்ட கேட்காத, ஏன்னா அவனால அதை தாங்கிக்க முடியாது, ரொம்ப வேதனைப்படுவான். இதை நான் எனக்காக சொல்லல, சாகருக்காக. ப்ளீஸ். I hope you understand. Hi Priya. Welcome, welcome, welcome. என்ன நின்னு இருக்க? உட்காரு. சென்ன சொப்னா மறுபடியும் ஏதாவது கலட்டா பண்ணல, ரொம்ப டேஸ்டா இருக்க. இன்னைக்கு நீ என்ன மௌன விரதமா? சாரி சாரி சாரி. இப்ப எதுக்கு இவ்வளவு சாரி? நீ இங்க வந்ததுக்கா இல்ல சொப்னாவை மீட் பண்ணதுக்கா? ராஜேஷ் உன் கிளினிக்கு வந்து உன்னை சத்தம் போட்டதுக்கு. அந்த ராஸ்கல எனக்கு போன் பண்ணி சொன்னான், என்னால உனக்கு எவ்வளவு தொந்தரவு இல்ல, முதல்ல ரெஸ்டாரண்ட் இப்போ கிளினிக். என்ன காப்பாத்தின உன்னோட மதிப்பையும் மரியாதையும் என்னால காப்பாத்த முடியல. I'm really sorry. இந்த ஒரு வார்த்தை உன்னை சமாதானப்படுத்தாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஆமா சமாதானப்படுத்தாது. இப்ப என்ன பண்ண போற? தேவையில்லாம ஃபீல் பண்ணிக்கிட்டு நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும். சோ ஜஸ்ட் ஃபர்கெட் இட். ரிலாக்ஸ் பிரியா, இந்த விஷயம் உனக்கு தெரியவே கூடாதுன்னு நானும் சாகரும் நினைச்சோம். ஆனா நாம ஒன்னு நினைக்க ஆண்டவன் வேற ஒன்னு நடத்துறான் பாத்தியா. இந்த ராஜேஷ் நினைச்சா எனக்கு கோவம் கோவமா வருது. ஆரம்பத்துல ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிட்டு இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் பணக்காரத்தனத்தை காட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க, என்னையே சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சான். முடியாதுன்னா போன ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம்
அவன் எல்லா ஆக்டிவிட்டியும் கண்காணிக்க ஆரம்பிச்சான். யாரோடையும் பேச முடியல, பழக முடியல. டார்ச்சர்னா அப்படி ஒரு டார்ச்சர். ஐ டெல் யூ, ஹே பிரியா, ரிலாக்ஸ். என்ன மாதிரி இருக்கு, கத்துக்கோ. டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். சரி நீரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். சாகர், ஐம் சாரி. ஐம் சாரி சப்னா. ஏய் பிரியா, பிரியா. பரவாயில்ல, போட்டோம் விடு. என்னப்பா நீ, பாவம் யாவ. ஆறுதலா ஏதாவது ஒரு நாலு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, பேசாம கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க. போட்டும் விடுங்கிற. நம்ம எதிர அழக்கூடாதுன்னு அவளே அழுகிய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. நான் ஆறுதல் சொன்னா அவள் அழுகை இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அதான் எதுவுமே சொல்ல. சின்னால என்ன பண்ண முடியும் சொல்லு. பேசாம ராஜேஷ மீட் பண்ணி, ஆமா நான் பிரியாவை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லினேன். சொன்ன என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஒரு பொய் சொல்லுன்ற. சொன்னா அப்படி ஒரு பொய் சொன்னா அவன் பிரியாவை டார்ச்சர் பண்றத நிறுத்திடுவான்ல. ஏதோ பிரியாவுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப். என்ன யோசிக்கிற? இல்ல உன்ன லவ் பண்றத டெய்லி தான் பொய் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப புதுசா இன்னொரு பொய் சொல்ல சொல்றியா? என்ன சொன்ன? பேஷண்ட் சார்ஜா எந்த ரூம்ல இருக்கணும்? ஒரு நிமிஷம் சார். 206 இருக்கிறேன். தேங்க்யூ. எதுவா சார்? எஸ் மே ஐ கம் இன்? உள்ள வாங்க சாகர், வாங்க. அம்மா, நான் அடிக்கடி உன்கிட்ட சொல்வேனே சாகர், அவர் தான் இவரு. வணக்கம். நானே உங்களை நேரில் பார்த்து நன்றி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பிரியா அன்றைக்கி கொட்டுற மயில கீழே விழுந்துக்கி இருந்தபோது நீங்கள் தான் அவளை. அம்மா ப்ளீஸ், அதுக்கு ஏற்கனவே உங்கள் பொண்ணு திகட்ட திகட்ட எனக்கு நன்றி சொல்லிட்டாங்க. ஏன் பிரியா, உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலைஸ் ஆன விஷயத்தை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்களா? ஏதோ ஸ்வப்னா எதிர்ச்சியாக உங்களுக்கு ஃபோன் பண்ண போய் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த அளவுக்கு என்கிட்ட நீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்றீங்க இல்ல? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி எதுக்கு உங்களுக்கு சிரமம் கொடுக்கணும்னு தான் சொல்லல. சமாளிக்காதீங்க. அது அவளோட பிறவி குணம். எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே போட்டு முழுங்கிப்பா. நினைச்சேன் உங்களை பார்த்த உடனே நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா தான் இருப்பீங்க நினைச்சேன். நான் நினைச்சது கரெக்டா தான் இருக்கு. பாக்குற எல்லாரையும் உங்க சைக்காலஜிக்கல் கண்ணோட்டத்தோட பாக்காதீங்க. நான் அவனும் அப்படி இல்ல. இப்படி சொல்றதும் இந்த இன்ட்ரோவர்ட் கேஸ்ல தான் வரும். மொத்தத்துல என்ன பேஷண்ட் ஆகறதுனே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? சாரி, அதாவது புத்தி அப்படியே பழகி போச்சு. யாராவது பார்த்தனா உடனே அவங்க எந்த கேட்டகரியில அவங்க வருவாங்கன்னு நான் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிருந்தேன். சரி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி டீ? அதெல்லாம் எதுவும் வேணாம், கிளினிக் வர போனோம். நான் வரேன். நான் கொடுக்குற காஃபி இல்லைங்க, ஹாஸ்பிட்டல் கேன்டீன் காஃபி நல்லா இருக்கும். எனிவே, ஐ டோன்ட் வாண்ட் இட். அம்மா நான் வரேம்மா, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. வரேன் பிரியா. அம்மா நான் வந்துடுறேன். என்ன? No formalities. அம்மாக்கு சாப்பாடு கொடுத்துருந்தீங்க, யூ ப்ளீஸ் கேரி ஆன், நான் பார்த்துக்கிறேன்.